ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தொழில் தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் மங்கள்லாம் வந்து ஃபர்னிச்சர்லேருந்து அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ்லேருந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கூட இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒனிடா எல்இடி டிவி. இது வந்து உங்களுக்கு 42 இன்ச் டிவி. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒனிடாலேருந்து சோனிலேருந்து எல்லா இதுவுமே இருக்குது. அவங்க சொன்னது என்னென்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். நான் ஏன் இதை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ப்ரைஸ் ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்குறீங்க. நான் மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். சில விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், இல்லை வந்து இது மாதிரி இங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு போடலாம். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து இது ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் உங்களுக்கு அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் எல்இடி டிவிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பாஷிலிருந்து உங்களுக்கு எல்லா டாப் பிராண்டட் கம்பெனிஸோட இது எல்லாமே இருக்குது. ஐஎஃப்பி, அதுக்கப்புறம் நிறைய சாம்சங், எல்ஜி அந்த மாதிரி இருக்குது. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லோட் 40,050 வருது. அண்ட் இதுக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்னு அவங்க நினச்சிப்பாங்க. இதெல்லாம் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது வந்து 38,000 வருது. அண்ட் எத்தனை லிட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான், அதே மாதிரி தான் இதுவுமே மென்ஷன், அதாவது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இதுதான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்னு அவங்க நினச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் அவைலபிள், இந்த டைமில் இதெல்லாம் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் வந்துட்டு அது பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது, மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக நெகட்டிவ் கமெண்ட் புரியாமல் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை மோஸ்ட்லி. பட் சில டைம் யாராவது ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசினாங்கன்னா நம்ம எல்லா டைமுமே அமைதியாக இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க திருப்பி ஹர்ட் ஆகிற மாதிரி நான் நல்லாவே ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டு மூணு பேர்த்துக்கு அந்த மாதிரி நல்லாவே கமெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளாக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆள் வேணவே வேணாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு, நான் என்ன என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியும், இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் தீபா, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ரொம்ப நான் சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன். இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே ஐடியா சஜஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் யாருன்னு இந்த ஹர்ட் பண்ணி பேசுகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு இஷ்டம்னா பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு இதை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பாருங்கள். இதை தான் பார்க்கணும், இல்லை இதை தான் நான் பண்ணணும்னு உங்களை யாரையும் கம்பல் பண்ணலை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னமோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு 10 பேர் வந்து பார்த்தாவே எனக்கு போதும். ஸோ நான் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஆக்சுவலி சாரி, நான் இதை பார்க்காம இது சொல்லாமல் எனக்கு அதிலே நான் போயிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே வேர்ல்ஃபுல், இந்த எல்ஜி, சாம்சங் அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது. இது வந்து எல்ஜி, உங்களுக்கு 6 லிட்டர்ஸ் வருது. இது நல்ல ஒரு ரேக் இந்த மாதிரி நிறைய ஒரு நாலு, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா. ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. அண்ட் சைட்லலாம் உங்களுக்கு நிறையவே இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் ராக்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ் வைக்கிற இதெல்லாம் பாட்டில் ராக்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. 28,000 வந்தது அதோட ப்ரைஸ். உங்களுக்கு எக்ஸ் இதுக்கெலாம் தனித்தனியாக வைக்கிற மாதிரியான இது. இது சாம்சங், அதுலேருந்து சிங்கிள் டோர் அண்ட் பெருசாக இருக்கிறது. இது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கையில் பிடிச்சி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,950.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த டிவி வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதுக்கும் ஆஃபர் மாறும், ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ் மாறும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் உங்களுக்கு இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் வந்துட்டு நகைக்கு கூட ப்ரைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த கார்ட்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். அது நிறைய பேர் பார்க்காம ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்காம கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்க. எனக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணுறவங்களுக்காக நான் போடலை, அண்ட் ரொம்ப இந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்காக நான் போடல. எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு என்ன பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சா போதும், அவங்க என்னை என்கரேஜ் பண்ணால் போதும். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு பிடிச்சவங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், அண்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த ஒட்டிக்காமல் இருக்கும். நிறைய பேர் நல்லா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், அப்படியே கீழே ஒட்டிக்கும், அதை தனியாக அந்த ட்ரைவை பிச்சு எடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அண்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அது கியூப்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து இதாகாமல் டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் தனியாக, டபுள் டோர் இது, ஃப்ரீசர் தனியாக, அண்ட் கீழே ஃப்ரிட்ஜ் தனியாக, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ் வாரண்டியோடு இருக்குது. இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் யூஸ் வச்சு தான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது. டிஜிட்டல் இன்வெர்ட்டர்ஸ் மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே டிஜிட்டல் இன்வெர்ட்டர்ஸ் தான். இந்த மாதிரி எவ்வளோ சைடில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான், இதுதான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அம்மாவும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜ் தான் அம்மா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, வேர்ல்ஃபுல். அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் இருந்தது, நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, என் பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அண்ட் வேர்ல்ஃபுல்லையுமே டபுள் டோர் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது, பட் சில்வர் வந்து கொஞ்சமே இன்னுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அம்மாவுக்கு அதை சொல்லியிருந்தேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அம்மா அதை எடுத்திருந்தாங்க. இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் கொடுக்கல, என்னென்ன இருக்குது ஜஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இப்போ தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷாப் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஒரு ட்ரஸ்டட் சைட் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு லெஹெங்காஸ்லேருந்து சோலீஸ்லேருந்து பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ஜீன்லேருந்து பிராண்டட் பேண்ட்ஸ்லேருந்து சாரீஸ் உங்களுக்கு கோடா முஸ்லின் காஞ்சிபுரம் ஏலம்பிள்ளை சாரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ்லேருந்து உங்களுக்கு பட்டுப்பாவாடை இதில் இருந்து உங்களுக்கு நைட்டிஸ், எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒரே இடத்துல, அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு இடத்துல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இருக்கிற இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஈவன் ஹேண்ட்பேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சாரீஸ் காட்டன்லேருந்து உங்களுக்கு செமி சில்க்ஸ்லேருந்து பியூர் சில்க் சாரீஸ்லேருந்து அப்புறம் கோட்டாஞ்சி காட்டன், நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. சொல்ல போகணுன்னா ப்ளவுஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ தீபாவளிக்கு வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 3000 இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிலோ 900 சூப்பர் சூப்பரான ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 15 டேஸ் 20 டேஸ் ப்ரியராக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஆன் டே உங்களுக்கு கரெக்டான ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே ஒன்றே கிடைக்கும், நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், சி யூ.